வானோங்கு புகழ் கொண்ட வேங்கடத்திலே வாழ்கின்ற தெய்வமான ஸ்ரீநிவாசன் திருவுளம் கனிந்தே திருவருள் புரிவான் ஸ்ரீவேங்கடேசனை போற்றி பாடுவோம் வாருங்கள் ஸ்ரீ ஸ்ரீநிவாசா ஸ்ரீவேங்கடேசா பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஆச்சாரியவான் புருஷோ வேத யார் குருவை ஆசிரயிச்சிருக்கார்களோ அவர்கள்தான் லோகத்தையே சிருஷ்டிச்சு காப்பாத்தி சம்ஹாரம் பண்ணி எல்லாத்துக்கும் ஆதி கர்த்தாவாயிருக்கும்படியான பகவான உள்ளபடி அறிகின்றார்கள். வேதம் இப்படித்தான் சொல்றது. சத்குரு இல்லாமல் பகவான உள்ளபடி உணர்ந்து அனுபவிச்சவர்கள் அப்படின்னு யாருமே லோகத்துல கிடையாது. யாரா இருந்தாலும் சத்குருநாதன் அவசியம். சத்குருநாதனுடைய கிருபை தான் ஒரு ஜீவனுக்கு நல்ல கதியை கொடுக்கும். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம். அது கிடைச்சுடுத்தனாலே இந்த ஆத்மா பிரசன்னமாயிடும். இந்த ஹிருதய கமலம் இப்படியே மலர்ந்துடும். இந்த ஹிருதய கமலம் மலர்ந்தாதான் உள்ளுக்குள்ள ஆனந்தத்துடைய எல்லையை பார்க்கலாம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய இதய கமலம் மலர்றதே கிடையாது. இப்படி இருந்துருக்க வழி அது மலரணும். அது மலர்ந்தாதான் உள்ளுக்குள்ள ஆனந்தம்னு ஒன்று இருக்குன்றத உணர முடியும். அந்த உந்தி பூக்கணும், அப்படி பூ தொடுத்தனா அழகா இருக்கும். மல்லிகை பூவுக்கு நல்ல மனம் இருந்தாலும் கூட அது மலர்ந்தா தான் மனம் வீசும். மலரவே இல்லைன்னா அதனுடைய மனம் வெளியில தெரியாது. அது ரோஜாவா இருந்தாலும் சரி, சம்பங்கியா இருந்தாலும் சரி, செண்பகமா இருந்தாலும் சரி, அந்த புஷ்பம் விகசிச்சா மலர்ந்தா தான் மனம் வீசும். அந்த மாதிரி ஆனந்தம்ன்ற ஒண்ணு ஹிருதய கமலம் மலர்ந்தா தான். இந்த ஹிருதய கமலம்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே நமக்கெல்லாம் தெரியாது. சத்குருநாதன் என்ன பண்றார் அப்படின்னா அந்த ஹிருதய கமலத்தை அப்படி நன்னா மலர வைக்கிறார், தானா மலர வைக்கிறார். ஏன்னா புஷ்பத்தை நாமா கைய கொண்டு ஒவ்வொரு இதழா பிரிக்கலாம், மலரும். ஆனா இந்த வாசம் கிடைக்காது, அந்த பரிமளம் கிடைக்காது, அழகு கிடைக்காது. அதுவா பூத்து குலுங்கிறது அப்படின்னா பாக்குறதுக்கு அச்சோ அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்கும். அதுவும் தாமரைப்பூவெல்லாம் பார்த்தோம்னா அதுவே குளத்துல நன்னா மலர்ந்து அப்படி சென்ட்ரல் காற்றில் ஆடினா பார்க்கறதுக்கே மனசுக்கு ரமணீயமயமா இருக்கும். அதே நாமே முட்டை பிரிச்சு அழகா பிரிச்சு 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 பகவானுடைய திருவடியில் வைக்கலாம். ஆனா நன்னா தானா மலர்ந்த புஷ்பத்துடைய அழகு, அதனுடைய ஒரு ஏற்றம் நாமா மலர வைக்கக்கூடிய புஷ்பத்துக்கு ஒரு நாளும் கிடையாது. அதனால சத்குருநாதன் சத்தியமா எல்லாருக்கும் அவசியம். பணக்காரனோ ஏழையோ, படிச்சவர்களோ படிக்காதவர்களோ,
ஆணோ பெண்ணோ வயதானவர்களோ சின்ன வயசு குழந்தையோ எந்த ஜாதியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எந்த குலத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எந்த பாஷை பேசுறவர்களா இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் சத்குருன்ற ஒருத்தர் நிச்சயமா வாழ்க்கைக்கு அவசியம். சத்குருநாதன் இருந்ததுனால தான் எத்தனையோ பேர் பகவான உள்ளபடி அனுபவிச்சார்கள் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் போன்ற உத்தமமான இதிகாச புராணங்கள்ல காண கிடைக்கிற பகவானே ராமனா கிருஷ்ணனா மனுஷ வேஷம் போட்டு வந்துட்டான்னா அவனே கூட ஒரு சத்குருவை ஆசிரயிச்சு இருக்க வேண்டியதான அவசியம் இருக்கு. ராமனா வந்த சமயத்துல வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இவர்களோட இருந்தான். கிருஷ்ணனா வந்த சமயத்துல சாந்தீபனி ரிஷி நடத்துல குருகுல வாசம் இருந்து சத்விஷயங்கள் எல்லாம் கத்துண்டான் அப்படின்னு காண கிடைக்கிற. அதனால சத்குரு வாழ்க்கையுடைய அஸ்திவாரம். சத்குரு இல்லாமல் பகவத் தரிசனம் பகவானுடைய அனுபவங்கள் கிடைக்கிறதுன்றதெல்லாம் நிச்சயமா கிடையவே கிடையாது. சத்குரு நிஜமாவே சர்வசிரேஷ்டம். அதனாலதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன்னு வேதம் சொல்றது. குரு கீதால சிவபெருமானும் பார்வதி தேவிக்கு ஆச்சரியமா சொல்றார். அற்புதமானது இந்த குருவுடைய விஷயம். குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் சிவபெருமான், குருதான் சாட்சாத் பரபிரம்மம். அதனால அந்த குருவை நமஸ்காரம் செய்வோம் அப்படின்னு தான் வேதம் கோஷிக்கிறது. அப்படி ஒரு சத்குரு தான் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் காரை கருணை ராமானுஜர், எல்லா ஜீவர்களுக்கும் ஹிதம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையிலேயே மகாத்மாக்கள் எல்லாம் வாழறோம். சாதாரணமா நம்மெல்லாம் வாழறோம்னா நம்ம வாழ்க்கை இந்த சந்தோஷங்களை அனுபவிக்க இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுடணும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழறோம். ஆனா மகாத்மாக்கள் உத்தமமான சத்குருநாதர்கள் பாகவதர்கள் சதாச்சாரிய புருஷர்கள் எல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணும், அவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் வாழறார்கள். அந்த மாதிரி ஒரு சதாச்சாரியன் சுவாமி ராமானுஜர், அற்புதமான ஒரு யதிராஜன், எப்பொழுதுமே பகவத் தியானம் பகவன் நாம சங்கீர்த்தனம் லோகத்து ஜனங்களுக்கு நல்லது சொல்றதுன்னு இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மகாத்மா. சதுர்வேதம் நன்னா தெரியும், நான்கு வேதங்களை கரைச்சு குடிச்சவர், இதிகாச புராணங்களை உள்ளபடி அனுபவிக்கிறவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். ஆனாலும் எளிமையா எல்லா இடத்துலையும் கலந்து பழகிறார். இந்த எளிமைன்றது ரொம்ப அவசியமா இருக்கு. சௌலபியம் சௌசீல்யம்னு சொல்லுவார், எளிமை நீர்மைன்னுவா. ரொம்ப பெரியவாளா இருந்தாலும் கீழே இறங்கி எல்லாரோடையும் பழகிறது எளிமை. எப்படி பால்ல ஒரு தண்ணியை விட்டோம்னா அந்த தண்ணி தன்னுடைய சுபாவத்தையும் ரூபத்தையும் விட்டுட்டு இந்த பாலுடைய ரூபத்தையும் அதனுடையதான ருச்சியையும் ஏத்துக்கிறதோ அந்த மாதிரி பழகிறவாளோட கலந்து பழகி ஆனந்தமா எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கறது நீர்மைன்ற குணம். அதுதான் சம்ஸ்கிருதத்துல சௌலபியம் சௌசீல்யம்னு சொல்லுவான். சுவாமி ராமானுஜருக்கு சௌலபியம் சௌசீல்யம் ரெண்டுமே அத்தனை ஆச்சரியமா அவ்வளவு ஆழமா இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல பிக்ஷை எடுக்கிறதுக்காக வெளில வந்தார். மாதுகரம்னு சொல்லுவார், சந்நியாசிகள்லாம் பிச்சை எடுத்துதான் வாழணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டு வாசல போய் நிற்பார்கள். அவர்களா என்ன கொடுக்கிறார்களோ அதை வாங்கி கொண்டு வந்து ஆகாரம் சாப்பிட்றது, இதுதான் மாதுகரம்னு சொல்லுவார். ஒரு ஏழு வீடுகளில் பிக்ஷை எடுக்கணும், அவ்வளவுதான். அந்த கிரகங்களில் என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிடணும். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்கு யார் யார் எவ்வளவு தூரம் அன்னம் சாப்பிடணும்னு இருக்கு. பார்த்தோம்னா பிரம்மச்சாரிகள் அவெல்லாம் அளவு இல்லாமல் சாப்பிடலாம். கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவா, அதாவது சம்சாரிகளா குடும்பத்தில் இருக்கிறவா 32 கபலம் அன்னம் சாப்பிடணும். அதே வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவா 16 கபலம் அன்னம் சாப்பிடணும். சன்னியாசிகளா இருக்கிறவா 8 கபலம் அன்னம் தான் சாப்பிடணும். ஏன்னா அவளுக்கெல்லாம் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கு என்ன சக்தி தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு அன்னம் சாப்பிட்டா போதும், அதுக்கு மேல சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை.
குடும்பத்தை நிர்வாகம் பண்றவர்களுக்கு பொறுப்பு அதிகம், கடமை அதிகம். அதனால அவன் 32 கபலம் சாப்பிடணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. யார் யார் என்னென்ன எல்லையில இருக்கோமோ, எந்த நிலைமையில இருக்கோமோ அதற்கேத்த மாதிரி ஆகார நியமங்களும் மாறுபடுறது. அவ்வளவு விசேஷமா எல்லாம் சொல்லி வச்சிருக்கு சனாதனமான ஹிந்து தர்மம். இந்த சுவாமி ராமானுஜர் அந்த மாதிரி மாதுகரத்துக்காக ஸ்ரீரங்கம் வீதிகள்ல அப்படி வெளியில வரார். இத்தனைக்கும் அவர் பகவத் தியானம் பண்றவர், ரங்கநாதனை பிரத்யக்ஷமா பார்த்து அனுபவிக்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல சத்விஷயம் கேட்கறதுக்காக பெரிய பெரிய ராஜாதி ராஜர்கள், பிரபுக்கள், செல்வந்தர்கள் எல்லாம் அவர் திருவடியில விழுந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்பா. ஆனாலும் கூட சாஸ்திரோர்த்தமா நித்தியம் பிக்ஷை எடுத்துதான் அவர் ஆகாரம் சாப்பிடுவார். ஒரு நாள் அந்த மாதிரி பிக்ஷை எடுக்கிறதுக்காக வந்துருக்கார். ஒரு 7 வீட்டில் வாங்கிட்டு இருக்கார். அப்ப ஸ்ரீரங்கம் வீதிகளில் ஆச்சரியமா சில குழந்தைகள்லாம் விளையாடுன்ருக்கு. குழந்தைகள் திருவிழா விளையாடும், ஜோரா விளையாடுன்ருக்கு. அப்படி விளையாடிட்டு கிடக்கிற சமயத்துல ஒரு பிள்ளையாண்டான் பார்த்தான், டேய் சுவாமி ராமானுஜர் வராடுறா, நம்ம விளையாட்டுல அவரையும் சேர்த்துக்கலாமாடா. எங்க இதுங்க குழந்தைகள், அவரோ ஜெகதாச்சாரியன், சன்னியாசி, நல்ல பக்தி உடையவர், ரங்கநாதனையே பிரத்யக்ஷமா பார்க்கிற அளவுக்கு பக்தி உடையவர். அதனால இந்த குழந்தைகள் எல்லாம், டேய் ராமானுஜர் விளையாட்டுக்கு சேர்த்துக்கலாமாடா. ஒரு பய பயந்து நடுங்கிறான், டேய் வேண்டாண்டா, அவர்கள்லாம் பெரியவர்கள்டா, நம்ம ஏதானும் விளையாடினா சாபம் கொடுத்துரும். ஏன்னா பல இடங்கள்ல புராணம் இதிகாசத்துல பார்த்தோம்னா பெரியவர்கள்னு சொன்னாலே சாபம் கொடுக்க மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் வேண்டாண்டா. உடனே அந்த பிள்ளையாண்டான்னு சொல்றான், போடா அதெல்லாம் புராண இதிகாசம்டா, நம்ம ராமானுஜர் அப்படியெல்லாம் கிடையாது, அழகா சிரிச்சுண்டு அவரும் விளையாட்டுக்கு வருவாரா. உடனே இன்னொரு பிள்ள, சரிடா ராமானுஜர் விளையாட்டுல சேர்த்துண்டா நன்னா தான் இருக்கும், ஆனா எந்த விளையாட்டு விளையாடினா ராமானுஜர் நம்மளோட விளையாடுற, அது ஒண்ணு இருக்கே, இவரோ சன்னியாசி, அந்த சன்னியாசி நம்மளோட விளையாடணும்னா எந்த விளையாட்டுல விளையாடுறது. உடனே விளையாடலாம்னு சொன்ன பிள்ளையாண்டாம் பார்த்தான், வேற ஒண்ணும் வேண்டாண்டா, ரங்கநாதனை வச்சுட்டு நம்ம விளையாடினா தானாகவே ராமானுஜர் நம்மளோட விளையாடுவாருடா. உடனே அவன் இன்னொரு பையன் சொல்றான், சரிடா இப்ப ரங்கநாதனுக்கு எங்கடா போகிறது, நேரம் கூட இல்ல, ராமானுஜர் பிக்ஷை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கார், கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஆத்துல போய் அழகா ஒரு ரங்கநாதர் பொம்மையை கொண்டு வந்துடலாம், விளையாடலாம். இப்ப ரங்கநாதர் பொம்மை கூட இல்லையே, என்னடா விளையாடுறது. உடனே ஒரு பைய சிரிச்சது, எங்குமுளன் கண்ணன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரா, நிஜமா பாக்கலாம். இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டுல கூட திவ்ய பிரபந்தம் மனம் கமல், உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஸ்வபாவமாகவே திவ்ய பிரபந்த வார்த்தைகள் தான் வரும். ஏதான கிண்டல் பண்ணி பேசினா கூட நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டிய அப்படின்னு ஒரு பய சொன்னான்னா இன்னொரு குழந்தை, நானே தான் ஆயிடுகன் திருப்பாவிய சொல்லும். இந்த பேசுற வார்த்தைகள்ல கூட திவ்ய பிரபந்தம் அப்படியே பிரத்யக்ஷத்துல பார்த்துருக்கேன். ஆழ்வார்த்தனங்கள்லாம் குழந்தைகள் பேசும் பொழுது ஸ்வபாவமாகவே திவ்ய பிரபந்தத்து வார்த்தைகள் தான் விளையாடும். நிஜமாவே அதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கும் சத்தியமா இந்து தர்மம் ஜீவிச்சுட்டு இருக்குன்றதை காண முடியறது இல்ல. 21 நூற்றாண்டு ஆயிடுத்து, என்ன மூலம் ஆயிடுதுன்னு சொல்றோம். நிஜமாவே ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை, திருநாராயணபுரம், அங்கெல்லாம் போனோம்னா திவ்ய பிரபந்த மனம் இன்னைக்கு கமழ்ந்துட்டுதான் இருக்கு. ஆழ்வார் திருநகரி ஸ்ரீரங்கத்தை கூட விட்டுடுங்க, தமிழ்நாட்டுல இருக்கு, மேல்கோட்டை கர்நாடக தேசத்துல இருக்கு, திருநாராயணபுரம். ராமானுஜர் அங்க ஒரு 22 வருஷம் 12 வருஷம் வாழ்ந்தாருன்னு காண கிடைக்கிறது. அங்க இருக்கிறவளுக்கு தமிழே தெரியாது, ஆனா திவ்ய பிரபந்தத்தை கன்னடத்துல எழுதி வச்சுண்டு நித்தியம் இன்னைக்கும் சந்தை சொல்லிட்டு இருக்கிற அடியன் பிரத்யக்ஷமா பார்த்திருக்கேன். அவளுக்கு தமிழே தெரியாது, ஆனா கன்னடத்துல திவ்ய பிரபந்தத்தை எழுதி வச்சுட்டு இன்னி வரைக்கும் திவ்ய பிரபந்தம் சேவிச்சுட்டுதான் இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் திவ்ய பிரபந்தம், தமிழ் வேதம் அப்படின்னு தான் அவ்வளவு அழகா எல்லா பிரிவாளுமே சொல்றா. அந்த மாதிரி இந்த குழந்தைகள் அது கென்னடா, எங்குமுளன் கண்ணன்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்லியிருக்காரா, அதனால ஒன்னும் கவலை வேண்டாம், கொஞ்சம் மணல குமிச்சு வச்சோம்னா அதுதான் ரங்கநாதன் சொல்லுது. என்ன ஒரு பலம் பாருங்க, ஸ்தம்பேன திருஷ்யதேன்னு ஒரு பிரகல்லாதன் சொன்னான்னு புராண இதிகாசத்துல பாக்குறோம். கலியுகத்துல விளையாடுற குழந்தைகள் கூட கொஞ்சம் மண் அப்படி குமிச்சு வச்சுட்டு இதுதான் ரங்கநாதன்னா அது ரங்கநாதன் தான். எத் பாவம் தத் பவதி, அது சிலைனா சிலை, கல்லுனா கல்லு, அது தண்டம்னா தண்டம், தெய்வம்னா தெய்வம். நம்ம என்ன பாவத்தை பார்க்கிறோமோ அந்த பாவத்துக்கு ஏத்தா போல அதனுடைய ரூபத்துக்கு மதிப்பு மரியாதை கூடுறது. அந்த மாதிரி அந்த குழந்தை சொன்னா உடனே ஆச்சரியமா கொஞ்சம் மணல் அப்படி குமிச்சு வச்சா ரங்கநாதர் அப்படின்னுட்டான்.
உடனே சரிடா அடா விளையாடலாம், ரங்கநாதருக்கு அர்ச்சனை பண்ணலாண்டா, அழகா குழந்தைகள் ஏதோ மந்திர புஷ்பம் எல்லாம் சொல்லி திவ்ய பிரபந்தம் எல்லாம் சொல்லி ஜோர ரங்கநாதனுக்கு பூஜை பண்றது. சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர். ஹே ரங்கா, நிஜமாவே நீ பெரியவன் தான். காவேரிக்கும் கொள்ளிடத்து நடுவில் படுத்துண்டு சின்ன சின்ன பசங்கள் கூட விளையாட்டுல கூட உன்னை சேர்த்துக்கிறான்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனா இருந்தாலும் கூட இந்த குழந்தைகள் அனுபவிக்கிற மாதிரி எளிமையாத்தான் இருக்கேன்னு ரங்க காருண்யத்துல தலைச்சொடுத்து இந்த குழந்தைகள் ஓரத்துல பார்த்தது, ராமானுஜர் அனுபவிக்கிறாரான்னு பார்த்ததுகள். ராமானுஜர் தலையாட்டி கண்கள்ல ஆனந்த பாஷ்மம் வழிகிறத பார்த்தோன்னே ஒரு பையன் இன்னொரு பையன் தோல் அடிச்சாண்டே, சுவாமி ராமானுஜர் அனுபவிக்கிறாரா நம்ம விளையாட்ட அப்படின்னு எடுத்து. உடனே ஒருத்தர், ஆமா ஆமா, இப்ப இன்னும் விளையாட்டு நன்னா விளையாடுவோண்டா, இப்ப எப்படிடா ராமானுஜர் நம்ம விளையாட்டுல சேர்த்துக்கிறதுன்னு எடுத்து ஒரு பையன். இந்த பையன் பார்த்து அழகாக பூஜை எல்லாம் பண்ணிட்டே இருந்தான். பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே பெருமாள் கோவில்ல இந்த முதல் தீர்த்தம் முதல் மரியாதை எல்லாம் கொடுக்கறது ஒரு வழக்கம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல ஒவ்வொருத்தரையா ஏழலாம் அப்படின்னு சொல்லுவா, எழுந்து அருளலாம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த குழந்தை சுவாமி நம்மாழ்வார் அருளப்பாடு அப்படின்னு எடுத்து, உடனே நம்மாழ்வார் மாதிரி ஒரு பிள்ளையாண்டான் வந்தான். அழகா அவனுக்கு அழகா சடாரி தீர்த்தம் எல்லாம் சாதிச்சான். இப்படி ஒவ்வொன்றா அப்படி நடந்துட்டே வந்தது. பய ஓரத்துல பார்த்தான், சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிண்டு இப்படி அனுபவிக்கிறா, இதுதான் சரியான சமயம்னு சொல்லி யதிராஜன் சுவாமி ராமானுஜர் அருளப்பாடு அப்படின்னு எடுத்து. மற்றவாளெல்லாம் பாவம், அவெல்லாம் இல்லை, பிரத்யக்ஷத்துல பாவத்துல வந்துட்டா, இவரோ பிரத்யக்ஷமா இருக்காரு அருளப்பாடுன்னொன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் சுவாமி ராமானுஜர் ஓடி வந்து அடியேன் தாசன் கைகட்டி நின்றான். இதுதான் ஆச்சரியம். தெருவில் இருந்தவாள் பயந்து போயிட்டா, அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு என்னமோ ஆக போறது, யதிராஜன் சாபம் எல்லாம் கொடுக்க போறார் அப்படின்னு நினைச்சா, சுவாமி ராமானுஜர் அடியேன் தாசானுதாசன் சொல்லி அழகா ஆச்சரியமா கைகூப்பின்னு நின்றுட்டார். பயலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. உடனே அழகா அவர் தலையிலையும் கை வச்சு சடாரி சாதிக்கிற மாதிரி ஆசீர்வாதம் வேற பண்ணிடுத்து சன்னியாசி. என்ன தைரியம்! உடனே ஆத்துல இருந்த பெரியவாள் நடுங்குற, ஐயோ அந்த குழந்தை என்ன ஆக போறதோன்னு. உடனே இன்னொரு பிள்ளையாண்டான் பார்த்து, அடடா இவன் ராமானுஜர் தலையிலேயே கை வச்சுட்டான், நம்ம ஏதான ராமானுஜர் கொடுக்கணுமே சொல்லி தேவரின் இந்த பக்கம் வரணும், இந்தாரும் பிரசாதம்னு சொல்லி ஒருபடி மண்ணை எடுத்து அவர் பிக்ஷ பாத்திரத்தை போட்டு அதையும் சுவாமி ராமானுஜர் அழகா வாங்கிண்டு தலையில போட்டு, நான் தன்யோஸ்மி அகோபாக்யம் அகோபாக்யம்னு சொல்லி ஆனந்தமா அந்த குழந்தைகளோட ஆடி பாடி ரங்கபஜனை பண்ணார்னு சுவாமி ராமானுஜருடைய திவ்யமான சரித்திரத்துல காண கிடைக்கிற. ஜகதாச்சாரியனா இருந்தாலும் ஸ்வயம் பகவானையே தாங்கும்படியான ஆதிசேஷனுடைய அவதாரமா இருந்தாலும் பக்திக்கு வசப்படுறவர் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜரை திருக்கோளூர்க்குள்ள போய் வைத்தமானி பெருமாளை சேவிக்க விடாம தன்னுடைய கேள்வி கணைகள்னால நிக்க வச்சுட்டான்னா, இந்த பெண் பிள்ளை எவ்வளவு பெரியவள் நிஜமாவே! அதுவும் ஒரு ஜெகதாச்சாரியனை பிடிச்சு நிறுத்தி வச்சு இவ சொல்றதெல்லாம் அவரை கேட்க வச்சுட்டா அப்படின்னா, நிஜமாவே ராமானுஜரை காட்டிலும் ஒருபடி மேல இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சர்வசிரேஷ்டமான ஒரு ஸ்திரீ. யதிராசர் கேட்டுட்டார், ஏண்டி எல்லாருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். அதுக்கு இந்த குழந்தை பார்த்தா, நான் என்ன பக்தி பண்ணி கிழிச்சுட்டேன் வாழ்க்கையில, வாழ்க்கையில உத்தமமான ஒரு காரியம் பண்ணலை, ஒரு நாள் கூட பக்தனா பக்தையா நான் வாழலை, எந்த விதத்துல நான் வசத்தி எந்த விதத்துல நான் போகிறதுனால திருக்கோளூருக்கு ஒரு நஷ்டம் வந்துட போறது, அதனால பரவாயில்லைன்னு சொல்லி 81 வாக்கியங்களை சொல்றா. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அதுல முதல் வாக்கியம் நேத்தியே சொன்னோம், எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிருக்கள்னு தெரியாது, இருந்தாலும் இன்னைக்கும் சொல்லிடுறோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, கிருஷ்ணனை நான் நிச்சயமா அழைச்சிட்டு வரேன், ஹே கம்சா பயப்படாதே கவலைப்படாதேன்னு சத்தியம் பண்ணிட்டாராம். அதுவும் கம்சன் கிருஷ்ணனை கொலை பண்றதுக்காக அழைச்சிட்டு வர சொல்றான். அப்ப கூட கிருஷ்ண பலம் தெரிஞ்சு கிருஷ்ணன் இப்பொழுதுதான் மதுராபுரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கான், வந்து கம்சனை வதம் பண்றதுக்காக பகவான் வரப்போறான், அதுக்கு இந்த தாசனையும் ஒரு கருவியா வச்சுருக்கான்னு கண்கள் ஆனந்த பாஷ்மம் வழிய அக்ரூரர் சத்தியம் பண்ணி கிருஷ்ணன் அழைச்சிட்டு வந்துட்டார். தெய்வம் யார் யாருக்கு என்ன உண்டோ அதை கொடுக்கறது, அதை பிடிச்சிட்டு வாழ பழகிட்டாள்னா
வாழ்க்கையில ஜெயிச்சுட்டேன். மேலதிகாரி சரியில்லை, தலையெழுத்து அவன் கீழே வேலை பண்ணி தொலைய வேண்டியிருக்கு, இப்படி எல்லாம் புலம்புறதுனால வாழ்க்கையில சந்தோஷம் அடைஞ்சவா யாரும் இல்லை. எல்லாத்தையுமே தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கர்மாவை பண்றதுக்கு பழகி கோங்கும். அக்ரூரர் அப்படிதான் இருந்தார். 11 வருஷம் கம்சனுக்கு கீழே வேலை பண்ணாலும் நான் கிருஷ்ணனுக்காக வேலை பண்றேன்ற ஒரு மனோபாவம். பகவானே கூட கீதையில சொல்லும் பொழுது, யத்கரோஷி யதஸ்மாசி யஜ்ஜுகோஷி ததாசியது யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். எதை செய்கிறாயோ, எதை சாப்பிடுகிறாயோ, எதை தானம் கொடுக்கிறாயோ, எந்த தவசை செய்கிறாயோ, எதை ஹோமம் செய்கிறாயோ, அர்ஜுனா இவை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடு. நீங்க என்ன காரியம் பண்றீங்களோ அத்தனையும் தெய்வத்துக்குன்னு பண்ணிடுங்க. தலையெழுத்து என் புருஷனுக்காக பண்றேன், தலையெழுத்து மாமனார் மாமியாருக்காக பண்றேன், தலையெழுத்து பந்துக்களுக்காக பண்றேன். எப்படி இருந்தாலும் நீங்க தான் பண்ண போறீங்க, வேற யாரும் பண்ண போறது கிடையாது. சில விஷயங்கள்லாம் வேற யாரும் பண்ண முடியாது. அதை பகவானுக்காக பண்ணி ஆச்சுன்னா வாழ்க்கை நல்லதா இருக்கும். எப்படி இருந்தாலும் கர்மா பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். நகி கஷ்டி சனமபி ஜாதுகு திஷ்டதி அகர்ம கிருத்தி. பகவானே கீதையில சொல்லும் பொழுது, காரியம் பண்ணாம எந்த ஒரு வேலையும் பண்ணாம ஒரு க்ஷண நேரம் கூட இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதனால கடைசி மூச்சடங்குற வரைக்கும் ஏதோ ஒரு கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். ஆனா அந்த கர்மாவை தெய்வத்துக்குன்னு பண்ணி ஆச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிரயோஜனமா தெய்வ தரிசனமே கிடைக்கும். பகவான் அதுதான் சொல்றான் பக்தி யோகத்துல. கீதையில 12வது அத்தியாயத்துல சொல்லும் பொழுது, அர்ஜுனா மனசையும் புத்தியும் என்னிடத்துல கொடுத்துடு. ஒரு கால் கொடுக்க முடியலையா, அபியாசம் பண்ணி மனசையும் புத்தியும் என்னிடத்துல கொடுத்துடு. ஒரு கால் உனக்கு அபியாசமும் பண்ண வரலையா, எனக்காக கர்மா பண்ணு. எனக்காக கர்மா பண்ணா கூட நிச்சயமா நீ மோட்சத்தை அடைய முடியும்னு பகவான் சொல்றான். எப்படியும் கர்மா பண்ணியே ஆகணும். அதை தெய்வத்துக்குன்னு பண்ணி ஆச்சுன்னா வாழ்க்கை. நீங்க மீன் பிடிக்கிறாளோ, உப்பளம் வச்சிருக்கிறாளோ, இல்லைன்னா காய்கறி வியாபாரம் பண்றாளோ, ஸ்கூல்ல வாத்தியாரோ, இல்லை பேங்க்ல மேனேஜரோ, இல்லை தனியா ஒரு பிசினஸ் பண்றாளோ, நீங்க ஏதோ ஒரு வயிற்று பழப்பு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா, அதை தெய்வத்துக்குன்னு பண்ணிடுங்க. அதை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே வாழ்க்கை சௌகரியமா சௌக்கியமா நிம்மதியாத்தான் இருக்கும். அப்படி பண்ணும் பொழுது பாபம் புண்ணியம் எதுவும் பாதிக்காது, மனசுல துக்கம் வராது. எல்லாத்தையும் தெய்வத்துக்குன்னு பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். வீட்டில் சமையல் பண்றதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, பல்லு தேய்க்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கறதுலேருந்து, தூங்கறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, எல்லாத்தையுமே தெய்வத்துக்குன்னு பண்ணி பாருங்கோ. சத்தியமா வாழ்க்கை நிம்மதியாத்தான் இருக்கும். என்ன கர்மா உடம்ப கொண்டு பண்றீங்களோ அத்தனையும் தெய்வத்துக்கு பண்ணி பாருங்கோ. இதெல்லாம் பிராக்டிக்கலா பண்ண வேண்டிய விஷயம், பண்ணக்கூடியதான விஷயம்தான். எல்லாராலையும் முடியும், மனசு தான் வேணும். இதை நான் பகவானுக்காக பண்றேன், கிருஷ்ணனுக்காக பண்றேன். அந்த மாதிரி பண்ணதுனாலதான் ஆச்சரியமா அக்ரூரருக்கு 11 வருஷத்திலேயே கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. 11 வருஷத்துல தெய்வம் கிடைக்குமா? கோடி வருஷம் தபசு பண்ணாலும் கிருஷ்ணன் கிடைக்கவே மாட்டான். ஆனா அந்த கிருஷ்ணனை 11 வருஷத்துல அவன் இருக்கிற இடத்துல போய் கூட்டிட்டு வந்தார்னா அந்த அக்ரூரருடைய பக்தி எத்தனை விசேஷம். அந்த மாதிரி ஒரு நாள் நான் பக்தி பண்ணலையே. ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுது நான் இன்னைக்கு அக்ரூரன் மாதிரி வாழ்ந்து பார்க்கணும். ஒரு நாள் பிரகல்லாதனா எழுந்துக்கோங்கோ, ஒரு நாள் மீராவா எழுந்துக்கோங்கோ, ஒரு நாள் சக்குபாயா பக்தி பண்ணுங்கோ, ஒரு நாள் துக்காராமா பக்தி பண்ணுங்கோ, ஒரு நாள் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவா பக்தி பண்ணுங்கோ, ஒரு நாள் ரூபகோஸ்வாமியா பக்தி பண்ணுங்கோ, ஒரு நாள் ஆண்டாளா வாழுங்கோ, ஒரு நாள் பெரியாழ்வாரா வாழ்ந்து பாருங்கோ, ஒரு நாள் மதுரகவி ஆழ்வாரா சத்தீஷனா இருங்கோ, ஒரு நாள் சுவாமி நம்மாழ்வாரா வாழ்ந்து பாருங்க. முடியும், முடியாதுன்னா நிஜமா உபன்யாசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாராலையும் முடியும், முயற்சி பண்ணா. முயற்சி வேணும், ஆசை வேணும், ஸ்ரத்த வேணும். இது இருந்ததுன்னா யார் வேணா எந்த ஒசரத்துக்கு வேணா போக முடியும். வேற எதுவுமே தடை இல்லை. நம்ம மனசு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய முயற்சிகள் தான் நமக்கு விரோதியா இருக்கே ஒழிய யாரும் நம்மளை தடை பண்ணவே முடியாது.
ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்க கூடாதுன்னு ரூலா போட்டிருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்ம மனசு ஏமாத்துறது 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கோம், 11 மணி வரைக்கும் குளிக்காம இருக்கோம், அவ்வளவுதானே ஒழிய யாரும் தடையெல்லாம் போடல. மனசுதான் காரணம், மனையேவ மனுஷியானாம் காரணம், மனசுதான் மனுஷாளுக்கு காரணமே ஒழிய வேற யாரும் காரணமே கிடையாது. அதுவும் சனாதனமான ஹிந்து தர்மத்துல பகவான் அடையறதுக்கு ஜாதியோ குலமோ கோத்திரமோ அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ ரூபமோ பணமோ கல்வியோ எதுவும் முக்கியமில்லை, அவனிடத்துல நம்பிக்கை ஒண்ணுதான் முக்கியம்னு அற்புதமா சொல்றது. அந்த மாதிரி அக்ருரன் மாதிரி நான் இல்லையே வாழ்க்கை வீணா போயிடுத்தேன்னு இவள் சொன்னாள். உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சுண்டே இவளுக்கு அக்ரூர மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டாள். மனசு திருப்தி ஆயிடுது. ஆஹா, அக்ரூர் அழைச்சிட்டு வந்த மாதிரி இவளுக்கும் ஒரு க்ஷணம். ராமானுஜரிடத்து இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே கொஞ்ச நேரத்துக்குள்ள அக்ரூரா மாறினா, கிருஷ்ணனை அழைச்சிட்டு வந்துட்டா மனசுக்குள்ள திருப்தி கிடைச்சு. அதாவது அந்த நேரம் அக்ரூரராகவே இவள் வாழ்ந்தாள். சத்தியம் அப்படி வாழணும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நாம நாமத்தான் வாழணும், இல்லைன்னா கோபத்துல வாழணும், எடி துக்கத்துல வாழணும், பொறாமையில வாழணும். பக்தனா பக்தையா வாழ மாட்டேங்கிற, பக்த வேஷம் போடுறோம், பக்தனா பக்தையா வாழ மாட்டேங்கிற. ராமானுஜத்துல சொன்ன உடனேயே அக்ரூரர் என்ன அனுபவிச்சாரோ அந்த அனுபவம் இவளுக்கு கிடைச்சுடுது. உடனே பரம சந்தோஷமா எடுத்து சுவாமி ராமானுஜரை பார்த்தாள். அற்புதமா கையை கூப்பிண்டு அடுத்த விஷயம் சொல்லிட்டா, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, அகமொழித்து விட்டேனோ. லோகத்துல ஒழிக்க முடியாத கஷ்டமான ஒரு காரியம் அகம்பாவம் தான். கொசுவை ஒழிச்சுடலாம், எல்லாத்தையும் அழிச்சு போடலாம், அழிக்க முடியாதது ரொம்ப கஷ்டமானது அகம்பாவம். தொட்டதுக்கெல்லாம் அகம்பாவம். நிறைய பேரை கவனிக்கலாம், காசிக்கு போனேன் கத்திரிக்காவை விட்டேன், காசிக்கு போனேன் வெள்ளரிக்காவை விட்டேன், காசிக்கு போனேன் கொய்யா பழத்தை விட்டேன்னு, காசிக்கு போனேன் அகம்பாவத்தை விட்டேன்னு சொல்றது இன்னி வரைக்கும் ஆளே கிடையாது. விட வேண்டியது அதுதான். காசிக்கு போய் கொய்யா பழத்தை விட்டேன்னு ஒரு அகம்பாவம், ஏதோ விடுறதுக்கு அதுவா இருந்ததே சந்தோஷப்பட்டுக்கோங்க. விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா எதைத்தான் விட முடியும்? எத்தனையோ விஷயங்கள் அகம்பாவம். என்ன மாதிரி கஷ்டப்படுறவா யாரும் இல்லை, இது ஒரு அகம்பாவம். சுயபச்சாதாபத்துக்காக என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டவா யாரும் கிடையாது. என்ன மாதிரி அடுத்தவாளுக்காக வாழறவா யாரும் கிடையாது. என்ன மாதிரி காலங்காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. அகம்பாவம் கோடி இருக்கு, கோடி கோடி. எத்தனை வெயிலா இருந்தாலும் நான் பாட்டுக்கு சுத்துவேன், என்ன மாதிரி எல்லாராலும் இது ஒரு அகம்பாவம். என்ன மாதிரி 10-15 பேரோடலாம் ஒண்டி கொடுத்துற வாழ்ந்தவா யாரும் இல்லை, இது ஒரு அகம்பாவம். பகவான சமயத்தில் பார்த்தோம்னா பகவானுடைய அவதாரங்களை கூட கணக்கு பண்ணிடலாம். மனுஷனுடைய அகம்பாவங்கள் எத்தனைன்னு கணக்கு பண்ணவே முடியாது. கோடி 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 சகஸ்ர கோடி அகம்பாவம் கொட்டி கணக்கு. ஒழிக்கணும் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நிஜமாவே அகம்பாவம் இல்லாமல் வாழ்ந்தோமான்னு ராத்திரி படுத்துக்கும் பொழுது யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா ஆச்சரியம், இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் இருந்தோம்னா ஆச்சரியம். இந்த 5 நிமிஷம் 2 மணி நேரம் என்னடான்னு கேட்டால், உங்களை மறந்து நீங்கள் தூங்குற சமயம் ஒன்று தான். அது எந்த சமயத்துலையும் அகம்பாவத்தை விட்டு தொலைக்கவே இல்லை. உங்களை மறந்து நீங்கள் தூங்கும் பொழுது தான் அகம்பாவம் மமக்காரத்தை விடுறேள். அது எந்த சமயத்துலையும் அகம்பாவத்தையோ மமக்காரத்தையோ விடுறதே கிடையாது. ரூபத்தை மறக்கிறது இல்லை, படிப்பை மறக்கிறது இல்லை, தன் கையில் இருக்கிற பணத்தை மறக்கிறது இல்லை, குலத்தை மறக்கிறது இல்லை, கோத்திரத்தை மறக்கிறது இல்லை, தன்னுடைய ரூப அழகை மறக்கிறது இல்லை. கோடி கோடி அகம்பாவம் உள்ளுக்குள்ள அப்படியே சேர்த்து வச்சிருக்கும். நிஜமாவே எல்லா விதமான துக்கத்துக்கும் ஒரே காரணம் அகம்பாவம் ஒண்ணுதான். என்ன அப்படி திட்டாளே, என்ன பார்த்து திட்டாளே, நான் அகம்பாவம் இருக்கிறதுனால தானே எந்த பார்த்து திட்டான், எத்தனை உள்ளுக்குள்ளேந்து ஒரு கோபம் சம்பவிக்கிறது. எல்லாத்துக்குமே காரணம் அகம்பாவம். அகம் மம அபிமானோத்தைகி காம குரோதாதி பெருமலைகி. அம்பழகா சொல்றார் கபிலர் தாயார் தேவகூதிக்கு சொல்லும்போது, அம்மா அகம்பாவம் மமக்காரம்ன்ற இந்த மலம் தான், இந்த அழுக்கு தான் மனுஷ மனசை பாதிக்கிறது. இந்த அகம்பாவத்தையும் மமக்காரத்தையும் விட்டுவிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்மா அப்படின்னு சொல்றார் விதுரர். அற்புதமான ஒருத்தர். மகாபாரதத்துல
எத்தனையோ மகாத்மாக்களை பத்தி விஷயம் காண கிடைக்கிறது. அதுல சர்வசிரேஷ்டம் யாருன்னா வித்துரன். ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளைதான், ஆனாலும் அற்புதமான ஒரு ஞானி. மகாபாரதத்துல பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், இதுக்கெல்லாம் என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை வித்துரநீதிக்கும் உண்டு. நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அப்படி ஒரு கிருஷ்ண பக்தன், தொட்டதுக்கெல்லாம் கிருஷ்ண விஷயம்தான். அதுவும் யம தர்மராஜனுடைய அவதாரம் தான் வித்துரன். வியாசருடைய பிள்ளை தான் வித்துரன். எந்த இடத்துலையும் தன் ஜாதியை பற்றியோ குலத்தை பற்றியோ எந்த விதமான அகம்பாவம் இல்லை. எல்லா இடத்துலையும் தான் பகவானுடைய தாசன். யாராவது நீங்கள் யாருன்னு கேட்டால், நான் அஸ்தினாபுரத்துடைய மகாமந்திரின்னு சொல்ல மாட்டா, நான் கிருஷ்ணதாசன். நம்மளை யாராவது விடுத்து நீங்கள் யாருன்னு கேட்டால், ஊர் பேரு படிப்பு பொசிஷன் எல்லாம் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் ராமபக்தன், கிருஷ்ண பக்தன், வைகுண்டபதி பெருமாளுடைய பக்தன் வாயை திறந்து சொன்னதா சரித்திரமே இல்லை. யாருன்னு முதல்ல கேட்டா தாசோகம் கோசலேந்திரசியன்னு ஆஞ்சநேயரை பிடிச்சு யாராவது நீ யாருன்னு கேட்டா, நான் ராமதாசன் தான் முதல்ல சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டா வாயை திறந்து சொல்லுவார். இல்லைன்னா ராமதாசன் இந்த ஒரு முத்திரை போதும். கிளம்புற சமயத்துல இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் போயிடுத்துனா, இது படித்த படிப்பு, இது வச்சுருந்த பணம், இதனுடைய அழகு, இதை கொண்டாடினவா, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் எரிச்சிட்டு போயிட்டே இருப்பான். இந்த சரீரத்துக்கு அதுக்கு மேலே ஒரு மரியாதையும் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு சரீரத்தை கொண்டு ஒரு மரியாதை கிடைக்காது. ஆத்மாவுக்கு பரமாத்மாவுடைய தாசன்ற அந்த ஒரு அருகதை ஒன்று தான் முக்தியை தரும். இவன் நல்ல குலத்தில் பிறந்தவான்றதுக்காக சரீரத்துக்கு மோட்சம் கிடைச்சிருமா? பக்தி பண்ணாதான் கிடைக்கும். வித்துரர் அத்தனை தூரம் வினயமுடையவர், அவ்வளவு சிரேஷ்டமான கிருஷ்ண பக்தி. எது சத்தியமோ அதை சொல்லிடுவார். பாண்டவர்களுக்கு உதவி பண்ணவார். துரியோதனன் கெட்டவன்னா திருதராஷ்டிர இடத்துல, அப்பா இவன் கெட்டவன், இவன் இருந்தா உன் குலத்துக்கு தான் கெடுதல், ஜாகிரதைன்னு சொல்லுவார். அஸ்தினாபுர சபைக்கு போகும் பொழுது நன்னா தலையில கிரீடமெல்லாம் வச்சுண்டு தங்க ஆபரணம் எல்லாம் போட்டுண்டு போவார். அதே வீட்டில் போய் பார்த்தோம்னா சாதாரண ஒரு வஸ்திரம் உடுத்தின்னு இருப்பார். அஸ்தினாபுர மகாமந்திரி இவர்னு யாருமே சொன்னாலுமே நம்பவே மாட்டோம். அவ்வளவு தூரம் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை, ரொம்ப சமத்தா தேமேன்னு இருப்பார். ஆனா மந்திரி சபைக்கு போகும்பொழுது அப்படி போவார். ஏன்னா அஸ்தினாபுரத்துடைய பெருமைக்காக போவாரே ஒழிய தற்பெருமைக்காக இல்லை. அதே வீட்டுக்கு வந்தார்னா அவர் பாடுக்கு இருப்பார், பக்தி பண்ணுவார். எந்த விதமான தாம்பீகம் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை. சத்தியத்தை பிடிச்சிருந்தார். கிருஷ்ண தியானத்திலேயே மயங்கி கிடப்பார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த வித்துரர். அதுவும் பகவான் பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது வரான். தூது வந்த பொழுது துரியோதனன் பார்த்தான், எப்படியாவது கிருஷ்ணனை மயக்கணும்னு சொல்லி நிறைய தயிர் பால் மோர் வெண்ணெய் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு, கிருஷ்ணா என்னமோ கோகுலம் பிருந்தாவனத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நிறைய இதெல்லாம் திருடின் இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், நீ திருடெல்லாம் வேண்டாம், அழகா எல்லாம் பானை பானையா வச்சிருக்கேன், அள்ளி அள்ளி வழிச்சு வழிச்சு சாப்பிடுறா கிருஷ்ணா. பகவான் சிரிச்சான், துரியோதனா உனக்கு என் மேல ஆசையும் கிடையாது, எனக்கு பசியும் கிடையாது, அதனால உன் இடத்துல சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது, அன்போடு கொடுத்தா சாப்பிடலாம், இதெல்லாம் சாஸ்திரம், அதனால எனக்கு அவசியம் இல்லைன்னுட்டான். உடனே பீஷ்மர், கிருஷ்ணா அம்மாத்துக்கு வாடா, வரமாட்டேன். கர்ணன் கூட கூப்பிடான், கிருஷ்ணா எங்க வீட்டுக்கு வாடா, வரமாட்டேன். துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் எல்லாரும் கூப்பிடுறான். பகவான் ஒரே பதில் சொல்றான், எனக்கு பசி இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான். அதே பகவான் வித்ரநாத்துக்கு வந்து கதவை தட்டான். ரெண்டு விதமா சொல்லுவா வித்ரனுடைய விஷயத்த, ரெண்டு விதமா சொல்லுவா. பகவான் அந்த சமயத்துல வித்ரன் கிரகத்துல இல்லை, வீட்டுல இல்லை. அப்ப பகவான் கதவை தட்டின உடனே உள்ளுக்குள்ளேந்து வித்ரனுடைய மனைவி யாரு அப்படின்னு கேட்டுட்டாள். உடனே வெளியிலேருந்து பகவான், கிருஷ்ணன் நானா, கிருஷ்ணன் இருந்திருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாள் தெய்வம் நம்மாத்து கதவை தட்டி நிக்க வேண்டாமா? நம்ம வீட்டு கதவை தட்டி நம்ம யாருன்னு கேட்டா, நான் வைகுந்தபதி பெருமாள் வந்திருக்காருனா என்ன கஷ்டமா, இல்லை என்ன நஷ்டமா? ஒன்றும் கிடையாது. பகவான் வரணும், அதுக்காகத்தான் வீடு. இல்லாட்டி என்னதுக்கு ஒரு வீடு? பறவையுடைய கூடு கூட அழகா தான் இருக்கு. வீடுன்றது தெய்வம் வந்து வாழறதுக்காகத்தான். நிஜமாவே கவனித்து பார்த்தோம்னா, இன்னைக்கெல்லாம் கூட பாரத தேசத்தில் வீடு கட்டுறோம், இந்துக்கள் வீடு கட்டுறோம்னா
பெருசா முன்னால ஒரு பூஜை அறைன்னு இருக்கும், இப்ப எல்லாம் பூஜை அறையில அட்லீஸ்ட் ஒரு பூஜை கபோர்டாவது வைக்கணும். நிஜமாவே தெய்வத்துக்குன்னு ஒரு இடம் வீட்டுல கொடுக்கறது சனாதனமான ஹிந்து தர்மம். எத்தனையோ வெளிநாடுகள்ல பாத்திருக்கேன், பூஜை அறைன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. வாழ்க்கெல்லாம் வீடு கட்டும்போதே டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்வா ஹாலுன்னுவா கிச்சன்வா எல்லாம் டைனிங் ஹால் என்னமோலாம் சொல்லுவா, தெய்வத்துக்குன்னு ஒரு இடம் கொடுக்கறது கூட மனசே இல்லை. பல இடங்களை பார்த்துட்டு சொல்றேன். ஆனா சனாதன ஹிந்து தர்மத்துல பாரதத்தை பார்த்தோம்னா நம்ம வாழ இன்னொரு இடமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன ஒரு பறையாவது ஒரு ஷெல்ஃபாவது தெய்வத்துக்குன்னு கொடுக்குறோமே அதுதான் சிரேஷ்டம். அந்த மாதிரி இந்த தெய்வம் கதவை தட்டி சொல்றது, நான் கிருஷ்ணன் வந்திருக்கேன். அவளுக்கு அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல, அவளுக்கு ஒரே ஒரு வஸ்திரம் தான் இருக்கு, அதை வேற தோச்சு காய போட்டிருக்கா, அது காஞ்சாதான் எடுத்து உடுத்திக்க முடியும். வஸ்திரம் இல்லாம வீட்டை கதவு தாப்பா போட்டு உள்ள உட்காந்துருக்கா. இங்க தெய்வம் வாசல வந்து நான் தான் வந்திருக்கேன் தூக்கி வாரி போட்டது ஓடி வந்துட்டாளாம். கிருஷ்ணன் முன்னாடி ஓடி வந்துட்டா, ஆடையே இல்லாம ஓடி வரா. என்னடா அது இப்படிலாம் வரலாமான்னா, ஒரு 2 வயசு குழந்தைக்கு முன்னாடி அம்மா நிர்மாணமா வர்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. குழந்தைக்கு காம சம்பந்தமான எண்ணம் இருந்தா தான் தொந்தரவே. இந்த குழந்தைக்கு காமமே தெரியாது. குழந்தைக்கே காமம் தெரியாதுன்னா தெய்வத்துக்கு தெரியுமோ? தெய்வம் எல்லாத்தையும் கடந்தது. இவ வந்து நின்றுட்டா, பகவான் தோல்ல போட்டு அங்கஸ்திரத்தை உத்திரியத்தை எடுத்து அவன் மேல போட்டான். அழகா அது உடம்புல அவள் உடம்ப சுத்தின்றது. கிருஷ்ணா வாவான கையை பிடிச்சி அடைச்சிட்டு போனா, ஏதோ ஒரு கிழிஞ்ச பாய போட்டா, தெய்வம் அதுல உட்கார்ந்தது. கண்ணத்துல கை வச்சு, கிருஷ்ணா நிஜமா நீயா வந்திருக்க, நம்ம குடுத்தக்கா வந்துட்ட, தாங்க முடியல சந்தோஷம்னா. பகவான் இப்படி பார்த்துட்டே இருந்தா, அவ பார்த்துட்டே திரிச்சுட்டே இருக்கா. பகவான் சொன்ன, ரொம்ப பசிக்கிறது ஏதானும் தாயே, கைய நீட்டுறான. ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இவரிடத்துல கை நீட்டி பசிக்கிறது ஏதானும் தாயே. அங்க துரியோதனன் பான பானையா எல்லாம் வச்சிருக்கான், வேண்டான்னுட்டான். பீஷ்மர் கூப்பிடுறார், கர்ணன் கூப்பிடுறார், எல்லாம் பணக்காரர்கள். அத்தனையும் தள்ளி விட்டு ஒரு 7 மித்ரநாதத்துக்கு வந்துட்டு கைய நீட்டிண்டு பசிக்கிறது ஏதானும் தாயே. அழகா சாப்பிட்டாச்சு. பகவான் பார்த்தா, நன்னா இருக்க, இன்னொன்னு கொடு. இவன் வாழைப்பழ தோல் கொடுக்கிறான், அவளுக்கும் தெரியல இவனுக்கும் தெரியலையா. இன்னொரு பழத்தை உரிக்கிறா, பழத்தை தூக்கி போட்டா, தோலை கொடுத்துட்டா. பகவான் சாப்பிட்டுட்டே இருக்க, அவன் கொடுத்துட்டே இருக்கா. அதுக்குள்ள மித்ரன் வந்துட்டா, பார்த்தா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன் கிரகத்துல ஒரு கிழிஞ்ச பாயில தேமேன்னு உக்காந்துட்டு இருக்கான். உக்காந்துட்டு இருக்கிறது கிழிஞ்ச பாய், ஆனா உக்காந்துட்டு இருக்கிற விதம் என்னமோ ராஜாதி ராஜன் தான். தங்க மோதிரம் இருக்கு, ரத்னம் பதிச்சிருக்குன்னா அது தரையில போட்டாலும் தங்க மோதிரம் தான், ரத்னம் தான். தாமரைய தங்க தாம்பாளத்துல வச்சாலும் தாமரை தான், சோஃபால வச்சாலும் தாமரை தான், ஃப்ரிட்ஜ் மேல வச்சாலும் தாமரை தான், பெட் கிரைண்டர் மேல வச்சாலும் தாமரை தான். அது தாமரைன்ற சுவாவம் ஒன்றும் மாறாது. அந்த மாதிரி தெய்வம் எங்க இருந்தாலும் தெய்வம் தான், அதனுடைய தன்மை ஒன்றும் மாற போகிறதே கிடையாது. படித்தவன் எங்க உட்கார்ந்தாலும் படித்தவன் தானே, பணக்காரன் எங்க இருந்தாலும் பணக்காரன் தானே. அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த தெய்வம் உட்கார்ந்துட்டு இருக்கு, கண்கள்ல ஆனந்த கண்ணீர். கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். மித்ரன் கூப்பிட்டது கிருஷ்ணன் காதுல விழவே இல்லையா. அப்பதான் தூக்கி வாரி போடுறது தன் மனைவி பகவானுக்கு தோலை கொடுத்துட்டு இருக்கா, வாழைப்பழத்தை தூக்கி போட்டு இருக்கான்னு பார்த்துட்டார். அடி என்னடி பண்றேன்னு ஒரு கத்து கத்தினார். இந்த கத்தல்ல அவளுடைய தியானம் கலைஞ்சது, கிருஷ்ண தியானமும் கலைஞ்சுடுத்து. ஓடி வந்தார் மித்ரர். என்னம்மா பகவானுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கறது பதில தோலை கொடுத்துட்டு இருக்கேன். அவ ஓன கதறி அழுதா, கிருஷ்ணா தெரியாம கொடுத்துட்டேன், மன்னிச்சுடு, வேணுன்ட்டே பண்ணல, நீ வந்ததில் கையும் ஓடலை காலும் ஓடலை, நான் என்ன பண்ணவே மன்னிச்சுன்னு கதறி கதறி அழுதா. பகவான் சொன்னா, அதனால ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு விட்டான். அதுக்குள்ள மித்ரன் கேட, என்ன கிருஷ்ணா பசிக்கிறதா, முகம் வாடி இருக்கே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு பசிக்கிறதுன்னு தெரியறதா, முகம் வாட்டமா இருக்குன்னு தெரியறதா. இந்த நிவேதனம் பண்ணும் பொழுது கூட நமக்கு தோன்ற நேரத்துக்கு தான் ஒரு நிவேதனம் பண்ணி தொலைவோம். ஆத்துல குழந்தைக்குனா 8 பசிக்கும், ஆத்துக்காருக்கு 9:30 பசிக்கும், எல்லாம் தெரியும். தெய்வத்துக்கு எத்தனை மணிக்கு பசிக்கிறதுன்னு கூட தெரியறது இல்லை. எத்தனையோ நாள் எல்லார்கிட்டையும் மெனு கேட்போம், ஞாயிற்றுக்கிழமையா உங்களுக்கு என்ன பிடிக்கும், குழந்தை பயல நீ ஊர்ல வந்திருக்கிய, அங்கேருந்து வந்திருக்கிய, ரொம்ப நாளா ஆத்துல இல்லையே, என்ன பண்ணட்டும் எல்லாம் கேட்போம். கிருஷ்ணா உனக்கு என்னடா வேணும், என்ன பண்ணி தரட்டோம்னு கேட்க மாட்டேங்கிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு சீடை பண்ணா கூட ஆத்துக்காருக்கு பிடிக்கும், குழந்தைக்கு பிடிக்கும், பொண்ணுக்கு பிடிக்கும் தான் பண்றோமே ஒழிய கிருஷ்ணனுக்கு பிடிக்குன்னு ஒன்றும் பண்றதே இல்லை. தீபாவளி ஆச்சுன்னா மைசூர் பாக்கு மருமகளுக்கு பிடிக்கும், லட்டு ஆத்துக்காருக்கு பிடிக்கும், முறுக்கு பிள்ளைக்கு பிடிக்கும், கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும், தீபாவளி கிருஷ்ணனுக்கு அவனையே விட்டாச்சு.
ஆனா பண்டிகைகள் மட்டும் கொண்டாடின்னு இருக்கோம். எல்லாம் கடக்கணும், ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டும் டிவி முன்னாடி உட்காந்துடும், அவ்வளவுதான் பண்டிகை அந்த காலத்துல. அடுத்த வாழை பாக்குறதும் கிடையாது, கோவிலுக்கு போகிறதும் கிடையாது. நான் சொல்றது கசக்கும், சத்தியம் இதுதான். மனுஷாலோட பழகிறது கிடையாது, மனுஷ தன்மை கிடையாது, மனுஷர்கள் வேண்டான்னு வச்சாச்சு. டிவி டிவி டிவி, நான் டிவியை குத்தம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், குத்தம் சொல்லல, கொஞ்சம் யதார்த்தமா வாழ பழகிக்கோங்கும். வாழ்க்கைன்ற ரொம்ப பெருசு, ரொம்ப வசத்தி, சின்னதா குறுகின்றாதீங்கும். இத்தினோட ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டின்று வாழ்க்கையில ஆனந்தம் இல்லைன்னு புலம்பாதீங்கும். வாழ்க்கை ரொம்ப பெருசு, வானத்தை போல எல்லையே இல்லாதது. அதை இவ்வளவு தூரம் குறுக்கிண்டு வந்துருக்கிறது நம்முடைய புத்தி தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, எத்தனையோ விஷயம் நல்லதெல்லாம் இருக்கு, ஆனா எல்லாத்தையுமே அதைதான் வாழ்க்கைன்னு வச்சுட்டால்னா தோத்து போயிடுவேன். அந்த மாதிரி கிருஷ்ண ஸ்மரணை வேணும். இவர் பார்த்த உடனே தெரிஞ்சுடுது, கிருஷ்ணா பசிக்கிறதா? ஆமா, தலையை ஆட்டான பகவான் முகத்தை பாவம், பசிக்கிறது இப்படி தலையை ஆட்டுறது குழந்தை. உடனே கட கட கடன் இவன் தலிகை எல்லாம் பண்ணிட்டா, தலைவாழை இலை போட்டு ஜோரா அன்னம் எல்லாம் பரிமாறுறா. பகவான் ஒரு வாய் அன்னம் எடுத்து வாயில போட்டான், கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டான். ரெண்டாவது வாய் அன்னம் போட்டான், இன்னும் பிரசன்னம் ஆகல. உடனே வித்ரன் கேட்டா, பக்கத்துல விசிறி வீசின் இருக்கார் கிருஷ்ணன் பக்கத்துல உட்காந்துட்டு, என்ன கிருஷ்ணா சாப்பாடு சரியில்லையா, உப்பு உரப்பு எல்லாம் சரியா இல்லையா, ஒழுங்கா தலிகைக்கு ஆகலையா எல்லாம் கேட்டார். பகவான் சொன்னா, எல்லாம் ரொம்ப சரியா இருக்கு, அப்புறையே நன்னா சாப்பிட மாட்டேங்கிற, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுவோம் அப்படின்னு. உடனே பகவான் சொன்னா, எல்லாம் நன்னா இருக்கு, ஆனாலும் அவ தன்னை மறந்து கொடுத்த வாழைப்பழத்தோல்ல இருந்த ருச்சி இந்த அன்னத்துல வரலேனுட்டான். அன்பு, உத்தமமான அன்போட கொடுத்தெல்லாம் தெய்வம் பிரசன்னமா சுவீகரிக்கிற அவ்வளவு சிரேஷ்டம் மிதுர பக்தி. இந்த வித்ரபத்னியுடைய பக்தி அவ்வளவு விசேஷமா மகாபாரதத்துல பேசுறா. இதே இன்னொரு விதமா சொல்லுவார், நித்தியம் மித்ரன் கூழ்தான் குடிப்பாரா அவர் வீட்டுல. இந்த கூழை குடிக்கும் பொழுதுலாம் கிருஷ்ணா இந்தாடா இந்தாடா இந்தாடான்னு கொடுப்பார். அன்னைக்குன்னு பார்த்து கிருஷ்ணன் பிரத்யக்ஷமாவே வந்துட்டான், பசிக்கிறது. உடனே மித்ரன் சொன்னாராம், கிருஷ்ணா ஒண்ணுமே இல்லடா. பகவான் சிரிச்சான், பொய் சொல்லாத, நானே பொய் நம்பி, நானே நல்லா பொய் பேச, என்கிட்ட பொய் பேசுறியே, கையில தான் கூழ் வச்சுருக்க நழுவமுதுன்னு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, அதுக்கு பேரு நழுவமுது, நழுவுற அமுதம், எல்லாமே அமுது. ஏன்னா பகவானுக்கு கொடுக்கறதுனால திருக்கண்ணன் அமுது, கரி அமுது, நெகிழ் கரி அமுது, சாத்தமுதுன்னு அமுதுன்னு ஒரு வார்த்தை பகவானோட சம்பந்தப்படாத அமுதுன்னு பேர். அதுக்கு கூழுக்கு நழுவமுதுன்னு ஒரு திருநாமம். பகவான் சொன்னா, நழுவமுது வச்சிருக்கே அதை கொண்டா, கிருஷ்ணா ஒரு வெள்ளி டம்ளர் இல்லடா, வெள்ளி பேளா இல்லடா. பகவான் சொன்னா, ஐயோ நழுவமுதெல்லாம் அப்படி சாப்பிடப்படாது, கை அப்படி நீட்ட அப்படியே கொட்டு அப்படியே சாப்பிடும், அதுதான் சுகம். எதை எப்படி சாப்பிடணும்னு உனக்கு. கூழெல்லாம் உக்காந்துண்டு ஒரு பெரிய வெள்ளி தேலால வச்சுண்டு ஸ்பூனை வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப கேவலம். எதை எப்படி சாப்பிடணும்னு விதிமுறை இருக்கு. நல்லா வெயில் காலத்துல ஃப்ரிட்ஜ்லேருந்து ஜலம் எடுத்து குடிக்கூடாது, கணத்துலேருந்து ஜலம் இழுத்து அப்படியே பக்கீட்டோட சாச்சு குடிச்சோம்னா அது சுகம். இல்லைன்னா பம்பு செட்ல போய் ஜலம் சாப்பிடணும், சுகமா இருக்கும். அதை விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து பாட்டில் பாட்டிலா ஜலம் எடுத்து குடிச்சோம்னா ஒரு சுகம் இல்லை. அப்பதானா சுகமா இருக்க வேண்டிய, அப்புறம் அது படுத்த ஆரம்பிக்கும். எதெல்லாம் எப்படி வாழணும்னு நம்ம சனாதனமான ஹிந்து தர்மத்தை மிஞ்சி சொல்றதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. வாழ்க்கைன்றது ரொம்ப அழகு, சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுறது, கேட்கறது, தூங்கிறது, எல்லாமே வாழ்க்கை. இதை எப்படி அனுபவிக்கலோ அதற்கு ஏற்ற மாதிரி அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. இருக்கிற ஆனந்தத்தெல்லாம் கோட்டை விட்டுட்டு அப்புறம் வாழ்க்கையில சுகமே இல்லைன்னு உச்சு கொட்டினா பைத்தியகாரத்தில் முட்டாழ்த்தம். வாழ்க்கை அனுபவிங்கும், யதார்த்தம் வாழ்க்கைன்றது யதார்த்தமானது. பசிக்கிறதா சாப்பிடணும், வேர்க்கிறதா குளிக்கணும், தூக்கம் வரதா தூங்கணும், கர்மா பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், குழந்தை குட்டிகளை காப்பாற்றணும், பக்தி பண்ணணும், இவ்வளவுதான் வாழ்க்கை. இது பெருசாலாம் ஒன்றும் குழப்பிக்கவே வேண்டாம். வாழ்க்கைன்னு பெருசா வசனம் எல்லாம் பேசுவோம், அது வாகனம் இது வாகனம், கடைசியில வாழறதே இல்லை. கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கணும்னு வா, பணத்தை வச்சு நன்னா சாப்பிட்றது கூட கிடையாது, நிம்மதியா தூங்குறது கிடையாது, ஓடிண்டே இருப்பா. இதுக்கு பேர் வாழ்க்கையா? கோடி கோடியா பணம் பேங்க்ல இருந்துட்டா மட்டும் நிம்மதி கிடைச்சிரும்னா எல்லாரும் கொள்ளையடிச்சு வச்சுருலாமே. சத்தியமா சொல்லணும், அதனால நிம்மதி கிடைச்சிருமா? தெய்வ அனுகிரகம், தெய்வத்தை நம்புறது, அது சுகம். அந்த மாதிரி கிருஷ்ணன் சொல்லிட்டான். உடனே வித்ரன் கண்கள்ல ஆனந்த பாஷம், ஒரு மண் கலையத்துலதான் நழுவமது குடிச்சுருக்கா, அது அப்படியே பகவான் கையில கொடுக்கிறார். பகவான் ரெண்டு கையில வாங்கி 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 சாப்பிடறானா. அப்படி சாப்பிடுற சமயத்துல ரெண்டு கை இப்படி வச்சுருக்கும் போது கை ஓட்ட இருக்குமே, அது வழியா வழியாடுதான். ஐயோ
என் பக்தன் கொடுத்த கூழுடைய ஒரு சொட்டு கூட வீணாக கூடாதுன்னு இன்னும் ரெண்டு கையை எடுத்துண்டு இந்த கையிலேந்து வழிகிற கூழ அந்த ரெண்டு கையால வாங்கி அழகா ஸ்வீகரிச்சான் பகவான். அவ்வளவு தூரம் வித்ரன் இத்தனையே சாப்பிட்ட பிறகு பகவான் விசிராந்தியா காலை நீட்டின்னு உட்காந்துருக்கான். வித்ரன் காலெல்லாம் பிடிச்சுண்டு, கிருஷ்ணா இந்த துரியோதனுக்கு போய் நல்லதெல்லாம் சொல்லாத, அவன் சொன்னா கேட்க மாட்டான், அகம்பாவி விநாச காலே விபரீத புத்தின்னு நல்ல புத்தியா அந்த மகாபாவிக்கு கிடையாது, அனாவசியமா நீ சிரமப்படாத, நீ சொன்னாலும் கேட்க மாட்டான், தெய்வத்துக்கு தெரியாதா, ஆனாலும் கிருஷ்ணனுக்கு ஒரு அவமரியாதை வந்துடக்கூடாதேன்னு ஒரு ஆசை. இத்தனையும் சொன்ன உடனே பகவான் சிரிச்சண்ணா, வித்ரரே ஒரு சக்கா ஒரு நண்பனுக்கு சொல்ற மாதிரி அழகா சொல்லிட்டேள், ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் என் தர்மம் தூது போவேன்னு சொல்லிட்டு போனார். அவ்வளவு தூரம் பக்தியோட ஒரு வித்ரன் பகவானிடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி ஒரு வித்ரன், கடைசி வரைக்கும் அகம்பாவமே இல்லாம வாழ்ந்த ஒரு வித்ரன். அகம்பாவம்னா என்னன்னே தெரியாது. பகவான் அவருடைய வீட்டுல தங்கினா, அவர் கொடுத்த கூழ குடிச்சா அப்படின்னா இதுல இருந்தே தெரிய வேண்டாம், வித்ரனுக்கு அகம்பாவமே இல்லைன்னு. இதை விட ஆச்சரியம் என்னன்னா, கிருஷ்ணாவதாரம் 125 வருஷம் பகவான் முடிச்சுட்டு கிளம்புறான். கிளம்புற சமயத்துல அவ்வளவு அழகா வித்ரன் நினைச்சுட்டுதான் போறான் பகவான். நந்தகோபுரம் நினைக்கல, கட்டி போட்ட யசோதையை நினைக்கல, கர்ப்பத்துல சம்பந்த தேவகியை நினைக்கல, தூக்கி கொண்டு போய் விட்ட வசுதேவர் நினைக்கல, ராதிகாவை நினைக்கல, சத்யபாமா ருக்மிணியை நினைக்கல, அர்ஜுனன் நினைக்கல, குந்தி தேவியை நினைக்கல, பீஷ்ம பிதாமகர் நினைக்கல, கோபர்களை நினைக்கல, கோபிகளை நினைக்கல, தான் மேய்ச்ச மாடுகள் கண்ணுக்குட்டிகளை நினைக்கல, இத்தனை பேரையும் விட்டுட்டு ஒரே ஒரு வித்ரனை நினைச்சுட்டுதான் பகவான் வைகுண்ட லோகத்துக்கு போனானாம். எவனை நினைச்சுண்டு போனா மோட்சம் கிடைக்கும்னு வேதம் பகவத்கீதை எல்லாம் சொல்றதோ அவனே கிளம்புற சமயத்துல வித்ரனை நினைச்சான்னா வித்ர பக்தி அத்தனை சிரேஷ்டம். இந்த வித்ரன் கொடுத்த கூழ பெரியவா சொல்லும் பொழுது, அதுவும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும் பொழுது, மடி தடவாத சோறு அப்படின்னு வியாக்கியானம் பண்ற, மடி தடவர சோறுன்னு உண்டா பார்த்தோம்னா பிராமணர்கள் உபாத்தியாயம் பண்றாளும், வீடு வீடு வந்து அவ வாழ்க்கை நமக்கு வேண்டிய மாதிரி ஸ்ரார்த்தம் ஹோமம் எல்லாம் பண்ணுறாலும், என்ன வேணால் ஹைடெக் இருக்கட்டும், அவள் என்ன வேணால் மொபைல் ஃபோன் வச்சுருக்கட்டும், என்ன வேணால் டூ வீலர்லாம் வச்சுக்கட்டும், பணத்தை கொடுங்கோ இங்கே தான் முடிஞ்சு வச்சுப்பான், இடுப்பில் ஒரு சுருட்டு சுருட்டி அப்படி முடிஞ்சு வச்சுப்பான், வேறு எங்கேயும் வைக்க மாட்டா, பர்சல்லாம் வச்சுட்டு ஒரு பந்தாவோ ஒரு ஹேண்ட்பேகு அதெல்லாம் நடக்காது. ஹேண்ட்பேக்கில் எல்லாம் வச்சுப்பான், மொபைல் ஃபோன் வச்சுப்பான், வண்டி சாவியை வச்சுப்பான், எல்லாம் வச்சுப்பான், பணத்தை மட்டும் பார்த்தோம்னா வேஷ்டியில் அப்படி ஒரு சுருட்டு சுருட்டி தான் வச்சுப்பான். இன்னி வரைக்கும் அதுதான் வழக்கம். அந்த மாமா ஆற்றுக்கு போயிட்டு உக்காந்த உடனே மாமி வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு உக்கார வச்சு ஜோராக சாப்பாடெல்லாம் போடுவான். ஆஹா ஆற்றுக்காரி நன்னா பரிமாறுறாளேன்னு உக்காந்து சாப்பிடும்பொழுது மாமி அப்படி இடுப்பை தடவுவாளாம், இப்படியே தடவி பார்த்து என்ன இருக்கோ அப்படி சக்குன்னு எடுத்துருவாளாம். இதுக்கு பேர் மடி தடவர சோறம். சாப்பாடு போட்டுட்டு இவரை சாப்பாட்டில் மயங்கி கிடக்கும் பொழுது இந்த இடுப்பு அப்படியே சுரண்டி என்ன இருக்கோ எடுக்கிறது, பேர் மடி தடவர சோறு. நம்ம பண்ணுற பக்தியெல்லாம் அப்படித்தான், தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கிறது, ஒரு மாலை சாத்துறது, அபிஷேகம் பண்ணுறது, விளக்கேற்றுறது, எல்லாமே என்ன பேரும் தெய்வத்தினிடத்துலேருந்து ஏதோ வியாபாரம் மாதிரி மடி தடவர சோறு தான் நம்ம பண்ணுற பக்தி. ஆனால் வித்ரனுடைய பக்தி மடி தடவாத சோறு, கிருஷ்ணனுக்கு பசிக்குன்றதுக்காக நிவேதனம் பண்ணாரே ஒழிய, நம்ம இந்த சாப்பாடு கொடுத்தோம் கிருஷ்ணனிடத்துலேருந்து மோட்சம் வாங்கிக்கலாமா, ஐஸ்வர்யம் வாங்கிக்கலாமா, நல்ல பெருமையை வாங்கிக்கலாமா, லோகத்துக்கு ராஜாதிராஜனாகிற ஒரு தன்மையை வாங்கிக்கலாமான்னு யோசனையே பண்ணலையா. அதனால வித்ரன் கொடுத்த நழுவமது மடிதடவாத சோறு. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியான் என்ன அழகு வார்த்தை பாருங்க. இங்கேயோ ஒரு நிகழ்ச்சி, ஏதோ ஒரு சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்ச்சி, ரெண்டுத்தையும் சேர்த்து பெரியவாச்சான் பிள்ளை பேசலாம். வியாக்கியான் சக்கரவர்த்தி மடிதடவாத சோரம், அவ்வளவு சிரேஷ்டம் வித்ர பக்தி. பகவானே கிளம்பும் பொழுது வித்ரனை நினைச்சுட்டு போனார். உத்தவர் கூட சொல்றார், ஸ்ரீமத் பாகவத்தில் காண கிடைக்கிறது. வித்ரன் சொல்றார், உத்தவரை யமுனா ஆத்தங்களை பார்த்துட்டு கிருஷ்ணன் எப்படி இருக்கான், அவன் கிளம்பி போயிட்டானோன்னு, அடடா நான் கிருஷ்ணனை பார்க்கலையே, கிருஷ்ணனோட நீங்க என்ன பேசினேள். அப்போ உத்தவர் சொல்றார், கிருஷ்ணன் எனக்கு பாகவதம் சொன்னா, அப்படியே எனக்கு சொல்லுங்கோளே. உத்தவர் சிரிச்சா, உனக்கேண்டா பாகவதம் சொல்லணும், கிருஷ்ணனே உன்னை நினைச்சுட்டு போயிட்டான், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு பாகவதம் சொல்ற அதிகாரத்தை மைத்ரேயருக்கு கொடுத்துருக்கான், அவரிடத்துல போய் கேளுன்னு சொல்லி வித்ரனை பார்த்து பார்த்து கையை கூப்பி உத்தவர் அழறா. வித்ரன் கேட்கிறார், ஏன் அழறேன், உலகம் எவனை நினைச்சுட்டு இருக்கோ அவனே உன்னை நினைச்சுட்டு போனா, இந்த மாதிரி ஒரு ஜென்மா எனக்கு வாய்க்கலையன் பொறாமையா இருக்குன்னு உத்தவர் சொன்னார். அப்படி ஒரு வித்ரன்,
அகம்பாவமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு இடத்துல கூட வித்ரனுக்கு அகம்பாவம் வந்ததுன்னு காண கிடைக்கிறதே இல்லை. அத்தனை பெரிய மகாசபையில் திரௌபதி கதரும் பொழுது அவளுக்காக பேசுறதுக்கு ஆளே இல்லை. ரெண்டு பேர் பேசினான், ஒன்று வித்ரன், இன்னொன்று துரியோதன, இன்னொரு தம்பி விகர்ணன். அவன் ரெண்டு பேர் மட்டும்தான் திரௌபதி அப்படி பண்ணுறது தப்புன்னு அத்தனை பெரிய மகாசபையில் பேசினான். மற்ற யாரும் பேசவே இல்லை. அப்படி ஒரு வித்ரன், அந்த வித்ரனை மாதிரி அகம்பாவம் இல்லாமல் நான் வாழ்ந்தேனா இல்லையே. இப்போ கூட இந்த ஊரில் இருந்தேன், எனக்கு என்ன பெரிய பெருசாக பிரயோஜனம் வந்துடுத்து, நான் வேறு ஊரில் போய் வாழ்ந்து காட்டேன்னு அகம்பாவத்தில் தானே நான் கிளம்பின்றிருக்கேன். நான் மொசல் புழுக்க வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்னன்னு சுவாமி ராமானுஜரை பார்த்து இந்த பெண்களை அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல அப்படின்னு விட்டாளாம்.